வணக்கம். செய்தி சுருக்கம். மருத்துவ நிபுணர்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை, ஊரடங்கு நீட்டிக்க வாய்ப்பு. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் 10 முதல் 24 வரை ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மீறி சிலர் வெளியே சுற்றுகின்றனர். இதன் காரணமாக தொற்று வேகமாக பரவுகிறது. இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து பேசுகிறார். மருத்துவர்கள் அளிக்கும் பரிந்துரையின்படி 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படலாம். அதே நேரம் எம்எல்ஏக்கள் குழு கூட்டம் இன்று நடக்கிறது. கொரோனா பரவல், கேரள கர்நாடகாவில் ஊரடங்கு நீட்டிப்பு. நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பல மாநிலங்களில் முழு ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. தொற்று குறையாத காரணத்தால் கேரளாவில் இன்றுடன் முடியிருந்த ஊரடங்கு 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு குறைந்த திருவனந்தபுரம், எர்ணாகுளம், திருச்சூரில் கடும் கட்டுப்பாடுகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மலப்புரத்தில் கடும் கட்டுப்பாடுகள் நீடிக்கிறது. கர்நாடகாவிலும் June 7 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அந்தமானில் உருவாகிறது யாஸ் புயல், நீலகிரிக்கு கனமழை. வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. தாழ்வு நிலை 24 புயலாகிறது. இந்த புயல் யாஸ் என அழைக்கப்படுகிறது. ஒடிசா, மேற்கு வங்கம் இடையே 26 புயல் கரையை கடக்கும். யாஸ் புயல் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு சுந்தர்லால் பகுகுணா மரணம். கொரோனா பாதித்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுந்தர்லால் பகுகுணா காலமானார். அவருக்கு வயது 94. பகுகுணாவின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சுந்தர்லால் பகுகுணா அவர்களின் மறைவு நம் நாட்டிற்கு மாபெரும் இழப்பாகும். இயற்கையோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்ற நம் மிக பழமையான நெறிமுறைகளை உறுதியாக கடைபிடித்து காட்டியவர் என பகுகுணாவுக்கு மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். மரங்களை பாதுகாக்க துவக்கப்பட்ட சிப்கோ இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர் பகுகுணா. பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றுள்ளார். சைபர் தாக்குதல், ஏர் இந்தியா பயணிகளின் விவரங்கள் கசிந்தன. பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ள அறிவுறுத்தல். ஏர் இந்தியா இணையதளத்தில் சைபர் தாக்குதல் நடந்துள்ளது. இதன் காரணமாக 2011 முதல் 2021 வரையில் பயணம் செய்தவர்களின் பாஸ்வேர்டு எண், பிறந்த தேதி, கிரெடிட் கார்டு விவரங்கள் அனைத்தும் கசிந்துள்ளன. 10 45 லட்சம் வாடிக்கையாளர்களின் விவரங்கள் கசிந்துள்ளது. இதுவரை பாஸ்வேர்டுகள் எதுவும் வெளியாகவில்லை. ஆனாலும் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சைபர் தாக்குதல் குறித்து விசாரிக்கப்படுகிறது என ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது.